மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா நாங்கூர் கன்னிக்கோவில் தெருவைச் சேர்ந்தவர் காக்காலிங்கம், மகன் கார்த்திக். இவர்கள் தென்னங்குடி கிராமத்தைச் சேர்ந்த சண்முக மகள் பாரதி என்பவரும் காதலித்து 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு கௌஷிக் என்ற 3.5 வயது மகனும் பவதாரணி என்ற 8 மாத குழந்தையும் உள்ளனர். இவர்கள் இருவரும் தற்போது சீர்காழி தென்பாதையில் உள்ள வாடகை குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். லாரி டிரைவரான கார்த்திக் வெள்ளி மாவட்டம் மாநிலங்களுக்கு லாரி ஓட்டுக்கொண்டு அடிக்கடி செல்வது வழக்கம். கார்த்தி பலரிடம் கடன் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்று பாரதி தனது கணவரிடம் கூறி வந்த நிலையில் கடன் மட்டும் வாங்கி வந்தால் மனம் உடைந்த பாரதி தனது கணவர் கார்த்திக் வெளியூருக்கு வேலைக்கு சென்றிருந்த நிலையில் குழந்தைகள் இருவரையும் ஜன்னலில் கொண்டு விட்டு தானும் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்தார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடல்களை பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர். விசாரணையின் போது பாரதி எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றியுள்ளனர். அந்த கடிதத்தில் எங்கள் சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது, நான் என் அப்பா அம்மாவை விட்டுவிட்டு வந்தது தவிர, என் கணவருக்கு கடன் அதிகம், எங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்ட தெரியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.